டேய், அதான் ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் பண்ண போறீங்களா? அப்புறம் என்ன டென்ஷனா இருக்கீங்க? ஜாலியா இருங்கடா. டேய், உனக்கு என்ன சொல்லிட்டு போயிருவ? கல்யாணத்துக்கு அப்புறம் செலவுக்கு என்னன்றே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், அதான் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கோம்லடா. நீ 10,000 ரூபாய் சாரி வாங்குற, நான் 8,000 ரூபாய் சாரி வாங்குறேன். 18,000 வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாதா? இதை வச்சு என்னத்த ரன் பண்ண சொல்றேன்? வீட்டு வாடகை தான் கட்ட முடியுமா? கரண்ட் பில்லு தான் சமாளிக்க முடியுமா? பூவாக்கு என்ன பண்றது? நீ வேற சட்டி சட்டியா சோறுத்தீங்க. நீ திங்க மாட்ட, பாத்துக்கிட்டே இருப்ப. அவன் 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடானா புலம்பிட்டு இருக்க? நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் 30K 30,000. ஓ, அத திமிரு தெரியுது பேச்சுல. டேய், பேசாம நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். இந்த அலைபாயுதை படம் இருக்குல்ல, அதுல வர்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, நீ ஓ வீட்டுல இருந்து அந்த பிள்ளை அந்த பிள்ளை வீட்டுல இருக்கட்டும், செலவு மிச்சம்ல. உன் ஃப்ரெண்டை பத்தியா? எப்படி ஐடியா குடுக்குறேன்? நீ இதுக்கு முன்னால கூட்டு வந்த, நீ மட்டும் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்க. நல்லா ஐடியா கொடுத்த. நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி தனியா இருப்பியா? அப்படித்தான், தனியா தான் இருக்கேன். நீ வேற. டேய், நானே கல்யாணத்துக்கு செலவுக்கு என்ன பண்றேன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வேற. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன், நீ வாங்குற சம்பளம் 30,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க போறியா? நான் எதுக்கு சேலரி தரணும்? அது கவர்மெண்ட்ல கல்யாணம் பண்ணா 50,000 ரூபாய் காசு தருவாங்களா? எது, கல்யாணத்துக்கு 50,000 ஃப்ரீயா தராங்களா? ஆமாடி, நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க, ஓகேவா? உங்களை மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்துட்டு முற்பட்ட வகுப்பினரா இருக்கணும், இன்னொருத்தர் வந்து பிற்பட்ட வகுப்பினரா இருக்கணும், அதாவது பிசி எம்பிசி அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்துட்டு எஸ்சி எஸ்டியா இருக்கணும், இன்னொருத்தர் வந்துட்டு வேற வகுப்பினரா இருக்கணும். இதுதான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பொண்ணு பெருசாக படிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நினச்சிடக்கூடாது, ஓகேவா? 10வது படிச்சிருக்கணும், கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அந்த பொண்ணுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், ஓகேவா? 25,000 ரூபாய் தருவாங்க, அதில் 15,000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க, 10,000 ரூபாய் வந்துட்டு நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கிராம் கோல்டு காயினும் தருவாங்க. இது வந்து 10வது பாஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும், அதுக்கு வந்து 50,000 ரூபாய் காசு தருவாங்க. 30,000 ரூபாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிடுவாங்க. 20,000 ரூபாய் என்ன பண்ணிடுவாங்களா, முன்னாடி சொன்னால அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உன் பேரில் கொடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கிராம் கோல்டு தருவாங்க. இதில் வந்து சில கிரைட்டீரியா இருக்குது. என்னென்னா, பையனுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சிருக்கணும், பொண்ணுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்குள்ளே இதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும், இல்லைனா இந்த ஸ்கீம்லேருந்து ஒன்றுமே நமக்கு கிடைக்காது, ஓகேவா? இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பீப்புளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஏன்னா இது தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்டேட் ஸ்கீம், அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான். சரி, இந்த பணம் எப்படி கிடைக்கும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? இதை நம்ம ஆன்லைன்லேயும் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்லாம் டேரெக்டாக சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், ஓகேவா? அதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ, இல்லை இன்விடேஷன் ஏதாவது அடிச்சிருந்தீங்கன்னா இன்விடேஷன். மேரேஜ் சர்டிஃபிகேட்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே சர்டிஃபிகேட் தந்துருவாங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இல்லை கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரசீது ஒன்று தருவாங்க, அந்த ரசீது வேணும். அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் இந்த பொண்ணு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கா, இல்லை டிகிரி பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்துருவாங்க. அதை வச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 15 நாளுக்குள்ள, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ளே கிடச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்னடா, இது மூலியமாக தான் பணம் வருது இல்லை, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். கவி, இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் வரவங்களுக்கு இந்த வீடு தர்றது, காரு, பைக்கு இந்த மாதிரி ஸ்கீம் ஏதாவது இருக்கா? ஏமா, கவர்மெண்ட்கிட்டே வரதட்சணை வாங்க போறியா? நல்ல ஆளுமா நீ, அப்போவே சொன்னேன், நல்லா வந்து மாட்டிக்கிட்ட நீ. இதே மாதிரி இன்னும் 3 ஸ்கீம் இருக்குது. அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அன்னை தெரசா ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, முழுக்க முழுக்க ஆதரவற்ற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க கல்யாண சமயத்தில் அப்படின்றதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்தாங்க. முன்னே சொன்ன மாதிரியே இதில் வந்து பொண்ணு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது, இந்த ஒரு க்ரைட்டீரியா மட்டும் இதில் வந்து கிடையவே கிடையாது, ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கு மட்டும் இதில் வந்துட்டு 25,000 ரூபாய் பணம் தருவாங்க, அந்த பொண்ணுக்கு 8 கிராம் கோல்டு தருவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ முடிச்சிருக்காங்க, கொஞ்சம் படிச்சிருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபாய் காசும் 8 கிராம் கோல்டும் தருவாங்க. பட் இது மேரேஜ் ஆகிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருக்கோம், அப்பதான் கரெக்டான டைம்ல நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெயிட், இன்னும் 2 ஸ்கீம் இருக்கு. சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு க்வெஸ்சன் என்ன அப்படின்றத கேளுங்க, ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவிஆர் மணியம்மையார் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு. இது எதுக்குன்னா, அப்பா இல்லாத பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்களோட கல்யாண சமயத்துல அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பொண்ணு கண்டிப்பா படிச்சிருக்கணும், அப்படி 10வது படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து 25,000 ரூபாய் பணம் தந்துருவாங்க, 8 கிராம் கோல்டு. அதே மாதிரி பொண்ணு வந்து டிகிரி படிச்சிருக்காங்க, டிப்ளமோ படிச்சிருக்காங்கன்னா 50,000 ரூபாய் காசு, 8 கிராம் கோல்டு. இதுல வந்து பொண்ணுக்கு கண்டிப்பா 18 வயசு முடிஞ்சிருக்கணும்,
மாப்பிள்ளைக்கு 21 வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேரேஜுக்கு 40 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கீம் தான் டாக்டர் தர்மபால் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு 10வது படிச்சிருக்கணும். முன்ன சொன்ன மாதிரி தான் 25,000 ரூபா காசு தருவாங்க, 15,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க, 10,000 ரூபா வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, 8 கிராம் கோல்டு தந்துருவாங்க. அதுவே இந்த பொண்ணு வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கா டிப்ளமோ முடிச்சிருக்கா அப்படின்னா 50,000 ரூபா காசு தருவாங்க, 8 கிராம் கோல்டு தருவாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும். அது வந்து ஒரு கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம். ஓகேவா, அதில் வந்துட்டு கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இந்த சேவிங் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 7.7% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தா அப்படின்னா மாறக்கூடியது தான், இதே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் கிடையாது, இது ஏறலாம் இல்லை குறையலாம். என்னடே இவ்வளோ ஸ்கீம் இருக்கா, இதெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களா, இது மூலமா அமௌண்ட்லாம் வருதா, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எனக்கே இது இப்போ தான் தெரியுது. இல்லை புரியல எனக்கு, எல்லாமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்குன்னு தனியாக ஹெல்ப் லைன் நம்பர் இருக்குது. இந்த ஸ்கீமில் கூட பாரு, இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுக்கு, ஆதரவற்ற பொண்ணுக்கு, அப்பா இல்லாத பொண்ணுக்கு, அதை விட செகண்ட் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுக்குன்னு பொண்ணுங்களுக்கு தான் இப்படி எல்லா சட்டமும் எல்லா ஸ்கீமும் இருக்குது. ஆண்களை யாராவது மதிக்கிறாங்களா? டேய் பொண்ணு பொண்ணுடா பிரித்து பேசிக்கிட்டு இருக்க, அவங்க என்ன வேறு கிரகத்தில் இருந்தால் வந்தாங்க? நம்ம வீட்டிலையே ஒரு அம்மாவா, ஒய்ஃபா, ஃப்ரெண்டா, அக்கா, தங்கச்சியாக நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, ஏன் நாளைக்கு எங்களுக்கு பிறகு போகிற குழந்தை கூட ஒரு பொண்ணாக இருக்கலாம். அப்படி பார்த்தா கவர்மெண்ட்டு நம்மளை மாதிரி பசங்க தான்டா நல்லது பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னடா அந்த அம்மா தான் எல்லாம் சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்க? இல்லைடா நம்ம கேமராமேன் நரேஸ் மாதிரியே இன்னும் சிங்கிளாகவே இருக்கிற 90s kid ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேட்டு சொல்லு. ஸ்கீமு சிங்கிளுக்கு? அடா யார்றாவன், ஒழுங்காக அமைதியாக இருந்தனா பிரியாணி வாங்கி தருவேன், வேணுமா வேணாமா சாப்பாடு? ஸ்கீமா சோறா? சோறு தான். மாப்பிள்ள எந்த ஹோட்டல் கூட்டு போகிற? இந்த மாதிரி நீங்களும் கலப்பு திருமண நிதியுதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அப்ளை பண்ணி எத்தனை நாளில் காசு வந்துச்சு? ஒருவேளை காசே வரலைன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஏ வலிக்குதுவா கையிடுறான், அதுக்கு தான்டா பிடிக்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் செலவு கண்டு பண்ணுறது, செலவுக்கு என்ன பண்ணுறது, சரி பண்ண ஆசை. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு, எப்படியாவது பிக்கப் பண்ணிடுவா? சட்டியா சோர்த்தி ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் பண்ண போறீங்களா? அப்புறம் வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? இதை வச்சு என்ன என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டா நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?